இலங்கையில் தொடர்ந்து குண்டு வெடித்து வருவதால் தற்போது பெரிய அளவில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருது. இதனால் அங்கே தற்போது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கையில் அடுத்தடுத்து தொடர்ந்து குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்து வருது. இன்று காலை 3 தேவாலயங்களில் கொழும்பில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தது. அதுக்கப்புறம் 3 ஹோட்டல்களில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தது. கொச்சி கடலில் உள்ள புனித ஆண்டனி சர்ச், நீர்கொழும்பில் உள்ள கத்துவா பித்தியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச், மட்டக்களப்பு சர்ச் ஆகிய இடங்களில் குண்டு வெடிச்சது. அதுக்கப்புறம் சின்னமன் கிராண்ட் ஹோட்டல், ஷங்கிரி லா ஹோட்டல், கிங்ஸ்பெரி ஹோட்டல்களையும் குண்டு வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் இடைவெளியில் தெய்வாலா மிருகக்காட்சி சாலைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹோட்டலில் புதிய குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு. இதில் 2 பேர் பலியாயிருக்காங்க. அதுக்கப்புறம் டிமாட்டகுடா பகுதியிலையும் இன்னும் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு. இதனால் தற்போது இலங்கையில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவி வருது. இதனால் அங்கே தற்போது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. தொடர் குண்டுவெடிப்பால் கொழும்பில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு. அசம்பாவிதங்களை தவிர்க்க மாலை 4 மணி முதல் சமூக வலைதளங்களை முடக்கியிருக்காங்க. அதே மாதிரி தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவத்தை வடக்கு பகுதிக்கு செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அங்கே இராணுவம் குவிக்கப்பட்டு வர்றதுனால மக்கள் மிகவும் அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்று உலகம் முழுக்க ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்ததை கொண்டாடக்கூடிய வகையில் இன்று உலகம் முழுக்க ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை அடுத்து கிறிஸ்துவர்கள் நேற்று இரவு தேவாலயங்களில் சென்று வழிபட்டாங்க. அதே மாதிரி இன்று காலையிலையும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால தேவாலயங்களில் சென்று வழிபட்டாங்க. இந்த நிலையில் தான் இன்றைக்கி இலங்கையில் சர்ச்சில் மக்கள் வழிபாடு நடத்திட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த வெடிகுண்டு தாக்குதல் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 170 மேற்பட்டவர்கள் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மிகவும் எல்லாரையுமே வேதனையில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொன்னோம். 250 மேற்பட்டவர்கள் இப்போ சிகிச்சை பெற்று வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த குண்டுவெடிப்பு குறித்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இலங்கையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டிக்குது. அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல்களை ஏற்க முடியாது. மக்கள் வாழக்கூடிய இடத்துல தீவிரவாதத்துக்கு இடமில்லை. இந்த விவகாரத்தில் இலங்கைக்கு இந்தியா துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்பாவி மக்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கவலை அளிக்குது. இது போன்ற மனிதநேயமற்ற தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. உயிரிழந்த நபர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனை எப்போதும் உண்டு. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குண்டுவெடிப்பு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். எந்த வகையிலும் வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது. குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நிறையா சாமானிய மக்களும் இந்த குண்டுவெடிப்புக்கு தங்களுடைய மிகப்பெரிய வேதனையை சமூக வலைதளங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. #PrayForSriLanka அப்படின்ட்டு ட்விட்டரில் டேகும் கிரியேட் பண்ணி தங்களுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த குண்டுவெடிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய வருத்தம் பிளஸ் பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்குங்க. இந்த தகவலை எல்லாருக்கும் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.